அருளும் அழகே ஆண்டாளே நின் தீருபடி சரணம் சரணம் அம்மா சுடி கொடுத்து சுழற்குடியோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நாம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் வருக நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வெச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் पर्सन எஸ் டாக்டர் சஷ்டிஸ்ரீ டி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் எல்லாரும் வாழலாம் வணக்கம் அம்மா நர்பவி வணக்கம் நர்பவி வாழுகின்ற தேவி திருவடிகள் தினம் பச்சையம்மா தினம் பச்சையம்மா பணிவோம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகிராம் சிரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்கம்மா அம்மா என்னதான் நம்ம வந்து எக்கச்சக்கமாக படித்தாலும் கூட அனுபவம் தரும் படிப்பினை அல்லாதே இல்லைங்களாம்மா உங்களால் மறக்க முடியாத ஒரு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எங்கே கூட ஷேர் பண்ணுங்கம்மா நிச்சயமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சுற்றுப்புற வாஸ்து படி நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கலாக இருக்கு அந்த இடம் எப்படி இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து வியந்து போகிற அளவுக்கு இந்த சுற்றுப்புற வாசு ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சிட்ருக்கு இதில் குறிப்பாக இப்போ இந்த வாரத்தில் நான் பார்த்த ஒரு வீடு பார்த்திங்கன்னா காம்பவுண்டு கிடையாது மொத்த மனையோட வடகிழக்கில் வீடு வடகிழக்கில் வீடு கட்டிட்டாங்க அதை சார்ந்து அதுக்கு நேரம் தென்கிழக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு இப்போ நம்ம வந்து வடகிழக்கில் இருக்கிறது டெரஸ் பில்டிங்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா தென்மேற்கில் பழ ரொம்ப காலத்தில் முன்னாடி வெட்டின ஒரு கிணறு நல்ல ஆழமான ஒரு கிணறு வடமேற்கில் வடக்கு பக்கத்தில் என்ட்ரி மொத்த வாஸ்துவும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கு அந்த இடத்துல இதில் குறிப்பாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதை தாண்டி அந்த மனைக்கு வெளியில் பார்த்திங்கன்னா தெற்கு சரிவு மேற்கு சரிவு ரெண்டு இடங்களுமே சரிவாக இருக்குது அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து சுற்றுப்புற வாசு டோட்டலாக அந்த ஃபேமிலியை நிறைய பாதிச்சிருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வாசுவான அமைப்பில் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இறப்பு அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த குடும்பம் அது போலவே பொருளாதாரத்தில் இருக்க 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 ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டாங்க கூடுதலாக எந்த வேலையை தொட்டு செய்தாலுமே தடைகள் அதுபோலவே எந்த வேலையுமே ரெண்டு முறை அது மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வழிபாடுகள் பண்ணி அவங்க மனசுக்கு ரொம்ப வந்து பிரய அதாவது ரொம்ப பயத்தோடு ஒரு வேலையை செஞ்சு அவங்க அதில் ரிசல்ட் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எடுக்க முடியல எந்த வேலையை செய்யணும்னாலும் குறைஞ்சபட்சம் இரண்டு முறைக்கு மேலே செய்யாமல் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியல இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றுப்புற வாஸ்து தான் அந்த இடத்துல வந்து பெரிய தாக்குதலை கொடுத்துருக்கு அந்த அதாவது அந்த மனை சில நேரங்களில் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற நிலையும் நான் பார்த்தேன் கூடுதலாக அதன் பிறகு மனைக்குள்ளேயும் இது போல் விஷயங்களை அவங்க வந்து தவறுதலாம் அப்படியே எதிரடை எதிர்மறையாக அமைச்சிருக்காங்க என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அத்தனையும் அந்த மனையில் அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி அமைச்சதுனால டோட்டலாக அந்த குடும்பம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல எனக்கு கன்சல்டேஷனை கூப்பிடும்போது அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அந்த தென்மேற்குல உள்ள கிணறு மூடணும் அப்படிங்கும் போது அவங்க அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க எங்களை அவ்வளோ வருஷமா இருக்குது இவ்வளோ வருஷமா இருக்குது தண்ணி இருக்குது இது எதோ காரணம் சொல்கிறாங்க இந்த காரணங்களை சொல்லிக்கிட்டு இதுலேயே இருக்கிறதோ இல்லை இந்த இடத்த விட்டு மாறுறதோ அல்லது இந்த கிணத்த மூடுறதுக்கெல்லாம் சாங் சம்பிரதாயங்கள் பார்க்காம கிணத்த மூடிட்டு சில அதாவது வடகில் இருக்கிற வீட்டை டோட்டலாக எடுத்துட்டு தென்மேற்குல வீட்டை பண்ணணும் இது மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது அல்லது இந்த இடத்த விட்டு மாறிடுங்க கொஞ்ச நாளுக்காவது போய் மாறி பாருங்கள் அப்போ உங்க அந்த அனுபவத்தில் தெரியும் இந்த வீட்டை விட்டு அப்புறம் ஒரு மூ தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மனம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நிறைய ஆலோசனையே சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டு பயிர்றதுக்கோ இல்லை அந்த இடத்த வந்து வாசுபடி மாற்றிக்கிறதுக்கு உண்டான வல்லமைய இறையாற்றல் கொடுக்கணும் நற்பவியை அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அவர்கள் அம்மா நிச்சயமா அந்த மனைக்கு உங்களை வரவழைத்து பாக்குற அந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு நிச்சயமா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கட்டுங்கம்மா நிச்சயமா அம்மா பொதுவாவே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் ஓடிட்டே இருந்தாலும் கூட அவங்க பாட்டுற கஷ்டத்துக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குதேமா கஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் பெருக எங்களுக்காக வர மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க நிச்சயமா கஷ்டம் தீரணும் அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயங்கள் வந்து ஜாதகம் பார்ப்போம் அடிக்கடி நிறைய நிறைய அதாவது மாதத்துக்கு ஒரு முறை பார்க்குறவங்களும் இருக்காங்க தினப்பலன்கள் பார்க்குறவங்களும் இருக்காங்க அல்லது ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பார்க்குறவங்க இல்லை புது வருடம் பிறந்தா பார்க்குறவங்க இல்லது ஒரு பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்தால் பார்க்குறவங்க இந்த மாதிரி நிறைய நிலைகளை நம்ம வந்து மக்கள்கிட்ட பார்க்குறோம் நல்ல தான் ஜாதகம் உங்களுக்கு நல்லது நல்ல அதாவது எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வாழ்க்கையை சாதகமாக எடுத்துட்டு போகிறதுக்கு தான் இந்த ஜாதகங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து அந்த விஷயங்களை எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டை வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி அது என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன்னா நமக்கு வந்து ஜாதகம் ஒரு நேரத்தில் நல்லா இருக்கும்போது நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு குறிப்பாக நடந்துகிட்ருக்கோம் அல்லது ரொம்ப நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத திசைகள் நமக்கு வந்து எது எதிர்மறையான விளைவுகள் கொடுக்கக்கூடிய தசாபத்திகள் நடக்கும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம வந்து அடிபட்டு அடிபட்டு அதாவது நிறைய பேர் இதை வந்து குறிப்பாக அவங்க எவ்வளோ வீழ்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தே நிறைய பேர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிறேன் அதுவும் ஒரு தவறான விஷயம் தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்லாம் வைக்கிறாங்க எதுக்கு நீங்கள் வீழ்ந்தால் யாரும் சந்தோஷப்பட்ற போகிறாங்கங்கிறத நீங்களே நினைக்கிறீங்க அதுவே உங்களுக்கு பெரிய உளவியல் சார்ந்த விஷயத்தில் அதுவே ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வீக்னஸ் நம்ம விழுந்தால் அதாவது ஒரு முறை ஒரு இடத்துல வந்து தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா யார் தவறி வண்டியிலேருந்து இருந்து விழுந்துட்டோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சிடணும் ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விஸ்வரூப வெற்றியோட எழுந்திருக்கணும் பிரம்மாண்டமாக எழுந்திரிக்கணும் இந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டை ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு நீங்கள் குடியிருக்கிற இருப்பிடத்தை செக் பண்ணுங்க இருப்பியல் வாஸ்துபடி அந்த இடம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிங்க ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நீ ஒரு நல்ல நல்ல விஷயம் உங்கள் நல்ல தகவல் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடச்சிருச்சு நான் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுறது சிறப்பு இது என்னென்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ கன்சல்டேஷனுக்கு போகிற இடங்கள்ல ஒன்று ரெண்டு மூணு நான் லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்துருவேன் இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள் இதை செகண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாத்தையும் ஒரே 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 முறையில் நம்ம வந்து இடிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது அப்போ சின்ன சின்ன விஷயத்தை வடகிழக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சில பேருக்கு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற லாஃப்டை ஃபஸ்ட்டு எடுங்கன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை வந்து வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தடையில்லாத வாழ்க்கையை இந்த வீழ்ந்து வீழ்வேன் என்று நினைத்தாள் நினைக்கிறாயோ அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வரவே வராது ஃபஸ்ட்டு மனநிலையில் மாற்றம் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பீங்க அது பயத்துலேருந்து வெளியில் உங்களை கொண்டு வரும் இந்த சுற்றுப்புற வாஸ்து எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்து அதனால் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிங்க நிறைய தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக கொடுத்துட்ருக்கேன் பணவரவு பயிற்சி அப்படின்னு வச்சாலுமே பணத்தை தாண்டி மனதை சம சம்மைப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய உங்களோட உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நிறைய தகவல்களை பிரபஞ்சம் இந்த நிகழ்வு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கு இதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி விழுந்தாலும் ஏன் தீயில் இட்டாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து விண்ணை தொடணும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க மனம் தளர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீர்வாக அருமருந்து அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சரணாகதி இறைவன் சரணாகதி வழிபாடு எங்கேயும் தேடி ஓடாதீங்க உங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு மூன்று வழிபாடுகள் இருக்கு எதுவுமே முடியாதவங்க இதை நிச்சயமா செய்யுங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நீங்க பயணிக்க கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் முக்கியமா சொல்லக்கூடியது சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகர் வழிபாடு விநாயகர் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்கக்கூடிய விக்னேஸ்வரனோட இந்த வழிபாடை நம்ம வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகள் டயபெட்டிக்கா இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நாள் முழுவதும் காலையில ஆறு டு சாயங்காலம் ஆறு நீங்க வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் கூடுதலாக இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க பழங்கள் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம் உங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் கோவிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லேயே ஒரு விநாயகர் ஃபோட்டோ வச்சு விநாயகருக்கு முன்னாடி தேங்காய் தீபம் தேங்காய் ஏற்கனவே நான் சொன்னது தான் தேங்காய் தீபம் தேங்காயில் ரெண்டாக உடச்சி அதில் தேங்காய்ன்னு ஊற்றி வெள்ளை கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி ட்ரிபிள் செவன் மூணு ஏழு அப்படிங்கிற அந்த நம்பரை எழுதி மனசார உங்களோட வேண்டுதல்களை உங்களோட சங்கல்பங்களை இறைவன்கிட்ட சமர்ப்பிங்க கிட்ட போய் புலம்புறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது குறிப்பாக உங்கள் உறவினர்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு பல மடங்காக தான் பெருகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தேவையே இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு இப்ப இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா வெற்றி உறுதி இதை பண்ணிட்டீங்க அடுத்தது இது வந்து இந்த இந்த த விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா தடைகளை நீக்கும் அறியாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு சொல்லிடறேன் அடுத்தது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு நிகழ்வில் வந்து நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை வீரம் தைரியம் இந்த மூன்று மனப்பான்மை உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் ஜெயிச்சு வெளியில் வர முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து வராகி வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்போ இந்த வராகி வழிபாடு ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமையிலையும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு தீபமேற்றி வழிபாடு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களோட சங்கல்பங்களை அம்பால்கிட்ட சமர்ப்பிங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கனவு கண்டு காட்சிப்படுதுங்க இது ரெண்டாவது பாயிண்ட் இது முடிஞ்சது மூன்றாவது வெற்றி பணம் புகழ் எல்லாம் கிடைக்கணும் நம்ம ஒரு சிறந்த மனிதராக வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல முருகன் வழிபாடு குறிப்பாக சஷ்டி அன்னைக்கு ராஜா அலங்காரத்தில் உள்ள பழனி முருகன் வழி படத்தை வச்சு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மூன்று விஷயங்களும் ஒவ்வொரு மாதமும் இந்த தேய்புர சஷ்டி வரும் தேய்புர பஞ்சமி வரும் சஷ்டி வரும் சஷ்டி ரெண்டு சஷ்டிக்குமே நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் கூடுதலாக இந்த சங்கடகர சதுர்த்தியும் ரெண்டு சங்கடகர சதுர்த்தியும் கூட பண்ணலாம் வளர்பிறை தேய்பிரை எல்லா இந்த ஆறு நாட்களும் கூட பண்ணலாம் தேய்பிரை வளர்பிறை ரெண்டு நாட்கள் ரெண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இது மாறி மாறி வரதை பர்ஃபெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டு எந்த டைமுக்கு இந்த தீதி ஆரம்பிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட சங்கல்பத்தை உங்களோட பிரார்த்தனைகளை உங்கள் விஷ் உங்களோட ஒரு திருமணம் நடக்கணுமா அல்லது ஒரு வீடு கட்டணுமா அல்லது ஒரு கார் என்ன உங்களுக்கு எய்ம் என்ன இந்த வருடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அது நடந்து முடிஞ்ச மாதிரி கனவு கண்டு ஆல்பா மைண்ட் பவர் சொல்றோம் நம்மளோட மனசு தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்ப இந்த இடத்துல உள்ள தடைகளை நீக்கிறதுக்கு ஒரு வழிபாடு நமக்கு தன்னம்பிக்கை தைரியம் வீரம் வரத்துக்கு ஒரு வழிபாடு அதை வெற்றியாக நமக்கு கையில் கொடுக்கக்கூடிய வேலவனை பிடித்து கொள்வதற்கு இந்த சஷ்டி விரதம் ச இந்த மூன்றையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை அப்படியே அழகாக இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உறுதி வாழ்க நற்பவி வேலவன் வாராகி தும்பிக்கையோன் மீது நம்பிக்கை வையுங்கள் வெற்றி நிச்சயம் இதுவே வேத தத்துவம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா ஆமா எனக்கு ரொம்ப நல்லா ஒரு சந்தேகம் ஒரு மனிதனுடைய பிறப்பு ஜாதகம் வாஸ்து இருப்பியல் வாஸ்து எது அவனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கும் நிச்சயமாக அவனோட பிறப்பு ஜாதகம் அதுதான் அவனோட கர்மா அவனோட தலையெழுத்து அவனோட குடிப்பினை அவன் வாங்கி வந்த வரம் அப்படிங்கிறத அந்த ஜாதகம் அதுதான் வந்து நிர்ணயம் பண்ணுது அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை அதை ஒதுங்கி கடந்து போகிற ஒரு வாய்ப்பு அது எல்லாத்தையும் இறை வழிபாடுகளும் குறிப்பாக இந்த சுற்றுப்புற வாஸ்தும் நிச்சயமா அந்த இடத்துல இந்த இருப்பியல் வாஸ்தும் கொடுக்குது வீட்டை செக் பண்ணி கஷ்டம் தான் படணும் அதாவது ஒரு ஒரு சர்பம் வந்து ஒரு விஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு தான் இது எல்லாமே நிச்சயமாக அவனோட வாங்கி வந்து வரோம் அப்படிங்கிறது அவனோட பிறப்பின் ஜாதகம் அப்போ அதை அதில் வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கறத்துக்கு தான் இது போன்ற விஷயங்கள் நிறைய வழிபாடுகள் சொல்றோம் பரிகாரங்கள் சொல்றோம் கூடுதலாக நம்ம வந்து இந்த இருப்பியல் வாஸ்தில் செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமா அதை கடந்து போறது அது வந்து இதுதான் விதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா வாழ்கிறதுக்கு நிச்சயமா இது அடிப்படையாக இருக்குங்கம்மா இருப்பியல் வாஸ்து சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா அம்மா நாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஆசை ஆசையா ஒரு கனவு இல்லம் கட்டுறோமா அதுல அழகழகா டெக்கரேட் பண்றோம் நீங்க சொல்ற மாதிரி இருப்பியல் ரீதியான விஷயங்களும் நாங்க அதுல கடைப்பிடிக்கிறோம் அழகா பண்றோம் யாராவது ரெண்டு மூணு பேர் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்களே வந்து பார்த்து அட இப்படி ஒரு வீடு கட்டிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாலே போச்சுமா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள பூகம்பமா வெடிக்குது இந்த கண் திருஷ்டி செய்வினை இதுக்கெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவசம் மாதிரியான ஒரு விளக்கம் கொடுங்க கண் திருஷ்டி இந்த செய்வினை அப்படிங்கிறது நம்மளது மன நம்மளோட மனசு சார்ந்ததுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் அது வந்து இதை நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க அவங்களுக்குலாம் வராத கண்டுச்சுட்டு நமக்கு வரப்போறதுல அதில் நான் ரொம்ப ரொம்பவுமே தெளிவாக இருப்பேன் ஆனால் வந்து இதை தாண்டி சரி அப்படியே நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி வீட்டுக்குள்ளெல்லாம் நல்லா போட்டுட்டு வெளியில கொண்டு வந்து வச்சு வெண்கடுகு அந்த சாம்பிராணியில் போட்டு விடும் வீட்டுக்கு வெளியில தான் வச்சு போடணும் போட்டு விடும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கிளென்சிங் ஆகும் அது இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் உள்ள பிளாஸ்டிக் பவுலில் ஒரு கிலோ அளவுக்கு கல்லுப்பு போட்டு அவங்க வைக்கும் போது அந்த உப்பு என்ன பண்ணணும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவ இதெல்லாம் பிராணி ஹீலிங் சம்மந்தமா நம்ம வந்து ஃபெங் வாஸ்துல சொல்ற தகவல்கள் இதுவும் நிறைய இடங்கள்ல நான் சொல்லி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போதும் அது இல்லாமல் சுற்றி போடுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுற்றி போடுறது இது எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் செஞ்சிகிட்ருந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிஷ்டி அப்படிங்கிறதுலருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் இருப்பியல் வாஸ்து வீடு கட்டி நல்லா வாழ்ந்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிஷ்டி வராது இந்த மாதிரி நாம்ளும் வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை தான் அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து பாசிட்டிவாக மாறும்போது அந்த இடத்துல பாசிட்டிவான நபர்கள் மட்டும்தான் உள்ளே வருவாங்க நெகட்டிவான நம்ம வீடு வந்து இந்த இருப்பியல் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் யாரெல்லாம் நெகட்டிவ் பீப்புளோ அவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க இது என்னோட அனுபவ உண்மை நிறைய நான் இந்த ஒரு ஆண்டு காலமாக நான் வந்து இந்த இருப்பியல் வாசலில் என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டு இருக்குன்றது கவனமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போனது ஒரு தே ஒரு வாஸ்து நம்ம வீட்டோட இருப்பியல் வாஸ்து பர்ஃபெக்டா அமையுதுங்கும் போது யாரெல்லாம் நெகட்டிவ் பீப்புள் எதிர்காலத்தில் நமக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுப்பாங்க எதிர்காலத்தில் அவங்களால நமக்கு நிம்மதி இல்லாத போகும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அவங்கள நம்மளை விட்டு விளக்கிறது இதுதான் நான் வந்து உணர்ந்த விஷயம் நிச்சயமா அது தான் எல்லாருக்குமே நல்லவங்களை மட்டும்தான் உங்க கூட வச்சுருக்கோம் கெட்டவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க இதையும் இருப்பியல் வாஸ்துல ஒரு முக்கியமான தகவலாக இந்த இடத்துல பதிவிடுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இருப்பியல் இருக்கு கவலை எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்ற விஷயத்த இந்த இருப்பியல் இந்த சுற்றுப்புற வாஸ்துவ தான் நான் நினைக்கிறேன் இந்த சுற்றுப்புறத்துல உள்ள இந்த பிரபஞ்சம் தான் அந்த வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குது அங்கே நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு அங்கே நம்ம பதிவிடுற எல்லா விஷயங்களும் நமக்கு அப்படியே நேர்மறையா வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நான் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கேன் இங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா அம்மா நம்முடைய அன்பு நேயர் வேலூர்ல இருந்து சதாசிவம் ஐயா கேட்டிருக்காங்க மாத்தி மாத்தி வீட்டுல ஒருத்தர் ஒருத்தருக்கா வந்து உடல் நிலையில பிரச்சனை வந்துட்டே இருக்கு இதற்கு நீங்க தாமா டேரட் ஜோதிடம் வாயிலாக தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயாக்காக ஒரு தீர்வு கொடுக்கலாமா நிச்சயமா இந்த உடல்நிலை அப்படிங்கறதுல இந்த சுற்றுப்புற வாசல நான் என்னன்னு சொல்றேன் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டியது குறிப்பாக செப்டிக் டேங்க் எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவனித்து அதை சரி பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதில் வந்து ஆரோக்கியம் தொடர்பாக நீங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை உணவுகளுக்கு மாறுறதும் இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதும் சால சிறந்த விஷயமா இருக்கும் இதில் குறிப்பாக ஆரோக்கியத்தில் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலை நேரம் காலை உணவு வந்து இயற்கை உணவாக எடுத்துக்கிறதும் மதிய நேரங்களில் சிறுதானிய உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறதும் அதோ உணவு சமைச்ச உணவாக எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான உடல் நிலையை எந்த நிலையில் இருந்தாலுமே சரி பண்ணக்கூடிய ஒரு தகவலை இந்த இடத்துல எடுத்துக்கலாம் குறிப்பாக வெந்தயம் கருஞ்சீரகம் சோம்பு இது மூணுமே ஈக்குவலாக நீங்கள் வந்து க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸியில் போட்டு லேசாக லேசாக சூடு பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பொடியை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கிறதும் உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் அதை வந்து வெளியில் வெளியேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் கெட்ட சக்தி தேவையில்லாத விஷயங்கள் உடம்புல எதிர் இருந்தாலும் அது போது தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதன் பிறகு பசித்தால் உணவு எடுத்தால் தண்ணீர் அளவான உணவு இயற்கை உணவுகள் உடற்பயிற்சிகள் இது போல் யோகா இது போத இதுவா இது போல் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக எல்லாருமே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் செல் வெல்த்து தான் ஹெல்த் தான் வெல்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனால் மக்கள் வந்து வெல்த்தை மட்டும்தான் யோசிக்கிறீங்க ஹெல்த்தை யோசிக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படியே மாற்றி போடுங்க ஹெல்த் இஸ் வெல்த்து அப்போ வந்து ஹெல்த்தை சரியாக வச்சுக்கிட்டிங்கனாவே பஞ்சபூதங்கள் தான் இந்த உல உலகத்தை இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தை இயக்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை உலக உடம்புலேயும் இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ இந்த அண்டத்தில் உள்ள விஷயங்களை நம்ம வந்து எடுக்கணும் நம்ம வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள இந்த பஞ்சபூதங்களை சிறப்பாக வச்சுக்கணும் அப்போ நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி பசித்தால் உணவு தாகம் எடுத்தால் தண்ணீர் நல்ல உணவுகள் எடுக்கிறது இயற்கை உணவுகள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்ல மென்று சாப்பிட்றது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இந்த உடம்பு சரியாகும் போது பஞ்சபூத தத்துவம் இந்த உடம்புல வந்து நல்லா இயங்கும் போது பின் அந்த அண்டத்தில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மனிதராக எல்லாருமே மாற முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி உணவே மருந்தானால் மருந்து என்றுமே உணவாகாது அம்மா அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஐயா நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்ததாக சிங்கப்பூர்ல இருந்து கார்த்திகேயன் சார் கேட்டிருக்காரு அவருடைய இரண்டாவது மகளுக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்கு அதற்கு நீங்க தான்மா ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜல வழிபாடு இந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கூடுதலாக இவங்க வந்து வாய்ப்பு இருக்கும்போது போது அது சென்னையில் உள்ள பார்த்தசாரதி சாரதி பார்த்தசாரதி கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுப்பன இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த அவங்க மிதிக்க முடியும் ஆனால் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இப்போதைக்கு அவங்களால வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபோட்டோ பார்த்தசாரதியோட ஃபோட்டோ வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அந்த இடத்துல பிரார்த்தனை கொண்டு வரணும் கூடுதலாக அவங்க வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து தென்மேற்கு சார்ந்த தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு பகுதியை நான் சொல்லுவேன் இதில் இரண்டாவது பெண் அப்படின்னு சொல்லும்போது வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அந்த இடத்துல சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதோ கூடுதலாக நம்மளோட வழிபாட நம்ம வந்து சிறந்த முறையில் பார்த்தசாரதி வழிபாடு வேங்கடவன் வழிபாடை நம்ம எடுக்கும் பொழுதும் நிச்சயமாக மகாலட்சுமி ஸ்வரூபமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இரையாற்றல் நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நற்பவி சாண்டிங் பண்ணுங்க ஸ்ரீராம ஜெயம் டெய்லி எழுதுங்க ராம் ராம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பூட்டுக்களையும் திறக்கக்கூடிய ஒரு சாவி ஸ்ரீராம ஜெயம் ராம் ராம் எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக அதே மாதிரி ஜானகி ராம பட்டாபிஷேக படத்தை வீட்டில் வைங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாமையும் மாற்ற மாற்றுக்கறதே கிடையாது இதுக்கு அற்புதமாக நாங்கள் வந்து பவானித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வின் மூலமாக இது உலகம் முழுக்க நிறைய பரப்பிட்டுருக்கோம் அதாவது ஒரு நாளைக்கும் எத்தனை எத்தனை லட்சங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் ஃபேஸ்புக்கில் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது உலகம் முழுக்க இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த கைங்கரியத்தில் நீங்கள் எல்லாருமே ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிங்க ராம் ராம்னு எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் விஸ்வரூப வெற்றியை காண்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அதை நம்பிய பேருக்கு ஏது பயம் ஐயா அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனந்தமான வாழ்க்கையை நீங்களும் உங்களுடைய மகளும் வாழ எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அம்மா அடுத்ததாக சென்னையிலேருந்து சிவகாமி அம்மா கேட்டிருக்காங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனால வீடு கட்டி முடிக்க முடியாமல் நின்றுட்டே போகுதா அம்மா அதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக வீடு கட்டி முடிக்க முடியல அப்படின்னா எந்த இடத்துலையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து வடமேற்கு பிரச்சனை ஏதாவது இருக்கும் நிச்சயமாக வடமேற்கு சார்ந்த சுற்றுப்புற வாசத்தில் என்ன அது அந்த இடத்துல வந்து கிராவிட்டி எப்படி இருக்குது மேடு பள்ளங்கள் எப்படி செக் பண்ணி நம்ம சரி பண்ணணும் இது ஒரு தகவலா இருந்தாலும் அந்த வீடு கட்டி முடிச்சு அந்த இடத்துல நம்ம போய் வாழும்போது நமக்கு பெரிய இழப்புகள் ஏதாவது வரும் அப்படின்னாலும் நம்மளோட குலதெய்வ அருளாலையோ அல்லது இந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தோடையோ அந்த இடத்துல ஒரு தடைகள் அந்த இடத்துல நம்ம குடிப்போக விடாம தடுக்கும் இந்த இயற்கை இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதுக்கு குறிப்பா நம்ம வந்து உடனடியா நம்ம செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டிட்டு இருக்கிற வீட்டை ஒரு வாசு நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணணும் அந்த இடத்துல வந்து சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குங்கிறத அந்த கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நம்ம வந்து வாய்ப்பு இருந்து அந்த இடத்துல சரி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம போய் நல்லா வாழக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு முறை எல்லாருமே உங்கள் வீட்டை வாசிப்படி செக் பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கம்மா கூடிய விரைவிலேயே உங்களுடைய மொத்த குடும்பமும் உங்க கனவு இல்லத்தில் சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா நாங்கள் எல்லாரும் ரொம்ப அவலா எதிர்பார்க்கிற இன்றைய மிராக்கல் மேஜிக்கல் நம்பர் என்ன சொல்ல போறீங்க நம்பர் நிறைய முறை நம்ம சொன்னது தான் இந்த ட்ரிபிள் செவன் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறத நீங்க எழுதக்கூடிய நேரத்தை இன்னைக்கு நான் சொல்றேன் புரிஞ்சுட்டு செய்ய ஆரம்பிங்க ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற அதாவது ஏழு 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 அப்படிங்கிற இந்த எண் வந்து உங்கள் வாழ்க்கையில் பா வந்து பயன்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த நம்பர் உள்ள வண்டியை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கூடுதலாக இந்த ஏழு ஏழு அப்படிங்கிறத விநாயகருக்கு வழிபாடு விநாயகர் நீங்கள் வந்து சின்ன சின்ன செலவை வச்சுருந்தா வழிபாடு பண்ணலாம் இல்லை விநாயகர் ஃபோட்டோ வச்சுருந்தா அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி இந்த ஏழு அப்படிங்கிறத பச்சரிசியில் எழுதிருங்க எழுதிட்டு மனசார பிரார்த்தனை உங்களோட சங்கல்பத்தை அந்த இடத்துல வச்சுக்கிட்டே வாங்க இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிருங்க உங்ககிட்ட வர்ற பணத்தில் இந்த ட்ரிபிள் செவன் நம்பர்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ வந்து நிச்சயமா ஏஞ்சல்ஸ் உங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் வெற்றி பாதையில் போகிறதுக்கு இந்த ட்ரிபிள் செவன் வந்து ரொம்ப ஒரு சக்தி மிகுந்த ஒரு நம்பராக இந்த இடத்துல இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இது வந்து யமகண்ட நேரத்தில் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அற்புதமான விளக்கங்கள் அம்மா நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா மிக்க நன்றி நற்பவி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்